எல்லோருக்கும் வணக்கம். எல்லோரையும் வேர்ல்ட்ஸ் பெஸ்ட் தமிழ் சேனலுக்கு வரவேற்கிறோம். இந்த காணொளியில் நாம் பார்க்கவிருப்பது டிஎன்யூஎஸ்ஆர்பி எஸ்ஐ எக்ஸாம் 2023 ஜென்ரல் நாலேஜ் டெஸ்ட் நம்பர் 31 காணொளி. டெஸ்ட் நம்பர் 31 காணொளி. இந்த காணொலிகளை போகிறதுக்கு முன்னாடி, இதுவரைக்கும் நம்ம வேர்ல்ட்ஸ் பெஸ்ட் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத புதிய நண்பர்கள் வந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. முதல் கேள்வி, அடர்த்தியின் எஸ்ஐ அலகு. அடர்த்தியின் எஸ்ஐ அலகு கிலோகிராம் பெர் மீட்டர் கியூப். இரண்டாவது கேள்வி, பின்வருவனவற்றுள் எது வழி அளவு? இதுக்கு சரியான விடை பரப்பு. மூன்றாவது கேள்வி, ஒளியாண்டி என்பது எதன் அலகு? ஒளியாண்டி என்பது எதன் அலகு? தொலைவு. ஒரு வானியல் அலகு என்பது, ஒரு வானியல் அலகு என்பது ஆப்ஷன் ஏ 1.496 × 10^11 மீட்டர். நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, ஒரு வானியல் அலகு என்பது 1.496 × 10^11 மீட்டர். ஐந்தாவது கேள்வி, ஒரு ஒளியாண்டு என்பது, ஒரு ஒளியாண்டு என்பது 9.46 × 10^15 மீட்டர். ஒரு ஒளியாண்டு என்பது 9.46 × 10^15 மீட்டர். கன அளவின் எஸ்ஐ அலகு. கன அளவின் எஸ்ஐ அலகு கன மீட்டர். கன மீட்டர் தாமிரத்தின் அடர்த்தி எவ்வளவு? தாமிரத்தின் அடர்த்தி எவ்வளவு? 8900 கிலோகிராம் பர் மீட்டர் கியூப். அடுத்தது, பூமிக்கும் சூரியனுக்கும் இடையே உள்ள தொலைவு எவ்வளவு? பூமிக்கும் சூரியனுக்கும் இடையே உள்ள தொலைவு 147.1 மில்லியன் கிலோமீட்டர். அடுத்து ஒன்பதாவது கேள்வி, இரு இடங்களுக்கு இடையே உள்ள மிக குறைந்த தூரம் டேஸ் எனப்படும். இரு இடங்களுக்கு இடையே உள்ள மிக குறைந்த தூரம் டேஸ் எனப்படும். இதுக்கு சரியான விடை இடப்பெயர்ச்சி. இடப்பெயர்ச்சி. அடுத்தது, திசைவேகம் மாறுபடும் வீதம் டேஸ் ஆகும். திசைவேகம் மாறுபடும் வீதம் டேஸ் ஆகும். முடுக்கம். முடுக்கம் திசைவேகம் மாறுபடும் வீதம் முடுக்கம். தொலைவு மற்றும் இடப்பெயர்ச்சி இவற்றின் எஸ்ஐ அலகு. தொலைவு மற்றும் இடப்பெயர்ச்சி இவற்றின் எஸ்ஐ அலகு மீட்டர். அடுத்து, ஒரு நாட்டிக்கல் மைல் என்பது டேஸ் ஆகும். ஒரு நாட்டிக்கல் மைல் என்பது டேஸ் ஆகும். இதுக்கு சரியான விடை 1.852 கிலோமீட்டர். 1.852 கிலோமீட்டர் ஆப்ஷன் சி. ரயில் நிலையத்திற்கு வரும் தொடர் வண்டியின் இயக்கம். ரயில் நிலையத்திற்கு வரும் தொடர் வண்டியின் இயக்கம் சீரற்ற திசைவேகம். சீரற்ற திசைவேகம் 14. உசைன் போல்ட் 100 மீட்டர் தூரத்தினை எவ்வளவு வினாடிகளில் கடந்தார்? 9.58 வினாடி. 9.58 வினாடி. கீழ்கண்டவற்றுள் உலோகம் எது? கீழ்கண்டவற்றுள் உலோகம் எது? இரும்பு. ஆக்சிஜன், ஹைட்ரஜன் மற்றும் சல்ஃபர் ஆகியவை கீழ்கண்டவற்றுள் எதற்கான உதாரணம்? ஆக்சிஜன், ஹைட்ரஜன் மற்றும் சல்ஃபர் ஆகியவை கீழ்கண்டவற்றுள் எதற்கான உதாரணம்? இதுக்கு சரியான விடை அலோகம். அறை வெப்பநிலையில் திரவமாக உள்ள உலோகம் எது? அறை வெப்பநிலையில் திரவமாக உள்ள உலோகம் எது? பாதரசம். பின்வருவனவற்றுள் எப்பொருள் அணுக்களால் ஆனது? பின்வருவனவற்றுள் எப்பொருள் அணுக்களால் ஆனது? மேற்கண்ட அனைத்தும். நீர், அரிசி, காற்று. எப்பொழுதுமே பளபளப்பான வளையக்கூடிய ஒளிரும் தன்மையுள்ள தனிமம் எது?
எப்பொழுதுமே பளபளப்பான வளையக்கூடிய ஒளிரும் தன்மையுள்ள தனிமம். இதுக்கு சரியான விடை உலோகம். பின்வரும் நோற்றுள் எது பல அணு மூலக்கூறு? சல்ஃபர். சல்ஃபர் இயற்கையாக கிடைக்கும் தனிமங்களின் எண்ணிக்கை யாது? இயற்கையாக கிடைக்கும் தனிமங்களின் எண்ணிக்கை யாது? 94 மின்சாரத்தை கடத்தும் அலோகம் எது? அலோகம் நல்லா வச்சுங்க. மீதியெல்லாம் பாருங்கள், தாமிரம், வெள்ளி, அலுமினியம் எல்லாம் உலோகம். அப்போ அலோகம் எது? கிராஃபைட். பருப்பொருளின் அடிப்படை அலகு டேஸ் ஆகும். பருப்பொருளின் அடிப்படை அலகு அணு. அடுத்து அணுக்கருவை சுற்றி வரும் அடிப்படை அணுத்துகள் டேஸ் ஆகும். அணுக்கருவை சுற்றி வரும் அடிப்படை அணுத்துகள் டேஸ் ஆகும். இதுக்கு சரியான விடை ஆப்ஷன் சி, எலக்ட்ரான். இந்த காணொளியின் கடைசி கேள்வி, டேஸ் நேர்மின் சுமையுடையது. டேஸ் நேர்மின் சுமையுடையது. இதுக்கு சரியான விடை புரோட்டான். புரோட்டான் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்த வானியல் அலகுக்கு அடிக்கடி கேட்கக்கூடிய ஒன்று 1.496 × 10^11 மீட்டர். அதே மாதிரி ஒரு ஒளியாண்டு என்பது 9.46 × 10^15 மீட்டர். இதுதான் சரியான விடை, மிகச்சரியான விடை. அதனால் இந்த காணொலிகளை முழுசாக பார்த்து பயன்பெறுங்க. இந்த காணொலி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இந்த காணொலியை உங்கள் நண்பர்களுக்கும் மற்றவர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். அதே மாதிரி இதுவரைக்கும் நம்ம வேர்ல்ட்ஸ் பெஸ்ட் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத புதிய நண்பர்கள் வந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. கீழே இருக்கிற பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணால் மறந்துடாதீங்க. மேலும் புதிய காணொலிகளுக்கு நம்ம வேர்ல்ட்ஸ் பெஸ்ட் தமிழ் சேனலோடு இணைந்தே இருங்கள். தொடர்ந்து நம்ம வேர்ல்ட்ஸ் பெஸ்ட் தமிழ் சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். நன்றி.